எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் கைது. பிரதானிய ராணியின் இறுதி ஊர்வலத்தில் பலர் மயங்கி சரிவு. இன்றைய தினம் நீண்ட நேர மின்வெட்டு. இரு குழுக்களுக்கிடையே மோதல், இருவர் வைத்தியசாலையில். எல்லை தாண்டி மீன்பிடித்த 8 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகையும் அதில் இருந்த 8 மீனவர்களையுமே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள். கைதான மீனவர்களை மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து சென்று யாழ் மாவட்ட நீரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டு ஊர்காவற்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளார்கள். ராணி 2 எலிசபெத்தின் இறுதி ஊர்வலத்தில் ராணுவ வீரர், காவலர், அரண்மனை ஊழியர்கள் என பலர் மயக்கமடைந்து சரிந்து விழுந்துள்ளார்கள். திங்களன்று ராணி எலிசபெத்தின் இறுதிச் சடங்கின் போது ராணுவ வீரர் ஒருவரும், காவல்துறை அதிகாரி மற்றும் பக்கிங்ஹாம் அரண்மனையின் பணியாளர்கள் என அனைவரும் சரிந்து விழுந்துள்ளார்கள். அவர்கள் சம்பவ இடத்திலிருந்து ஸ்ட்ரெச்சர்களில் கொண்டு செல்லப்பட்டார்கள். டெய்லி மெயில் தகவலின்படி அவர்கள் அனைவரும் ராணியின் இறுதிச் சடங்கில் பணியில் இருந்த போது ஒவ்வொரு இடங்களில் மயங்கி விழுந்துள்ளார்கள். வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனையில் ராணியின் உடல் வைக்கப்பட்ட பேழையை கண்காணிக்கும் போது காவலாளி மயக்கமடைந்து வீழ்ந்த நிலையில் இன்று இந்த சம்பவங்கள் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கடந்த சில மாதங்களாக மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தற்பொழுது 1 மணி நேரமாக உள்ள மின்வெட்டை 20 நிமிடங்களால் அதிகரித்து இன்றும் நாளையும் மின்துண்டிப்பு மேற்கொள்வதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இன்றும் நாளையும் சுழற்சி முறையில் 6 மணி முதல் 10 மணி வரையான காலப்பகுதிக்குள் 1 மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குமாரசாமிபுரம் மற்றும் கண்ணகி நகர் ஆகிய 2 கிராமங்களில் உள்ளவர்களுக்கிடையே நேற்றைய தினம் வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியுள்ளது. தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பலர் வாள்களுடன் காணப்பட்டதை அடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக வால் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்ட பலர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார்கள். குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இருவர் தர்மபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.